நம்ம ஹாப்பி ஜூஸ் சொல்கிற ஜூஸ் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போயிட்டேங்க. இன்றைக்கி நம்ம வெரைட்டியான ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை ஆர்டர் பண்ண சொன்னால் அவன் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தான். குடுறான் இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா மொஜிட்டோவில் ஸ்ட்ராபெரியும் அதுக்கப்புறம் பிளேட்ஸ் ஆகுமா சொல்லிட்டேன். அவங்களும் எடுத்து வந்து வச்சுட்டாங்க. சரி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் இலைலாம் போட்டு வச்சுருந்தாங்க. என்னென்னா இது இலைலாம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா குடிக்க ஆரம்பித்தேங்க. ஸ்டாவோட வச்சு குடித்து பார்த்தேன் தரமான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டேனா 80 ரூபீஸ் இருந்துச்சு. இது கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணினார். சுங்கா சத்திரத்தில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பிளேட் ஷவர்மாட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. உங்களே சொல்லலாம் இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். பிளேட் ஷவர்மா கூட நான் ஃபஸ்ட் டைம் தாங்க சாப்பிட்றேன். நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பேசுகிற கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டே தான் தோணுச்சு எவ்வளோ நேரம் தான் ஸ்டாராக குடிச்சிட்டு இருக்கதே, அதுக்கப்புறம் இதெல்லாம் கீழே போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடிச்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, தரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ட இடத்த பார்த்தாக்க என்னதாங்க இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான்.